குழந்தைங்க யோகா பண்ணக்கூடாது. ஆமா, ஏன் பண்ணக்கூடாது? வாங்க இன்னைக்கு வீடியோல பாத்துரலாம். குழந்தைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ மோஸ்ட்லி வந்துட்டு நிறைய சின்ன வயசு குழந்தைங்க ஒரு 4-5 வயசுல இருந்தே வந்துட்டு உடம்ப ரொம்ப வளைச்சு நெளிச்சு பாத்தீங்கன்னா யோகா பிராக்டிசஸ் எல்லாம் நிறைய பண்றதை பாக்குறோம். பாக்குறதுக்கு நம்மளுக்கு வாவ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சூப்பரா இருந்துட்டு இருக்கு. ஏன்னா குழந்தைங்களோட அந்த வயசுல பண்ணும்போது குழந்தைங்களோட எலும்புகள் எல்லாமே முழுமையா வளர்ச்சி அடைஞ்சிருக்காது. ஸோ இந்த வயசுல இருந்தே நம்ம உடம்ப போட்டு எலும்புகள் எல்லாமே போட்டு வளன்னு வளைக்கும் போது அவங்க பெருசாகும் போது அதனுடைய பாதிப்பு கொஞ்சம் கண்டிப்பா இருக்கதா செய்யும். அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சி முழுமையாக முழுமையடைகிறது அப்படிங்கிறது குறைஞ்சது ஒரு 7 வயதுலேருந்து ஒரு 8-9 வயசு அப்படிங்கும்போது தான் அவங்களோட எலும்புகளோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், முழுமையடைஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எலும்புகள் எல்லாமே நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி இதை நம்ம பண்ணும்போது அவங்களோட பொசிஷன், அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். மெட்டபாலிசமில் சின்ன சின்னதாக அவங்களுக்கு உண்டான பாதிப்பு வர்றதுக்கும் ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ஒரு 8-9 வயசுலேருந்து அவங்க யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க நார்மலாகவே நல்லா தாங்க இருக்காங்க, ஆரோக்கியமாக தான் இருக்காங்க, அவங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சாப்பாட்டு முறைகளை நம்ம சரியான முறையில் கையாண்டோம்னாலே போதும், அவங்க கண்டிப்பாக ஆரோக்கியமாக தான் இருக்க போகிறாங்க. அவங்களுக்கு இப்போதைக்கு யோகா பயிற்சிகள் எல்லாமே தேவையில்லை, ஏன்னா அவங்க நல்லா முதல்லேருந்தே சந்தோஷமாக தான் இருக்காங்க. சாப்பாட்டு முறைகளை நம்ம அவங்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியும். அவங்க ஓடியாடி விளையாடும் போதே அவங்க உடம்புக்கு தேவையான ஃபுல்லான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடைச்சிட்டு இருக்கு. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காம்படிஷன் ஓரியன்டாக கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகளை சின்ன வயசுலேருந்தே பண்ணும்போது அவங்களோட ஃபியூச்சரில் நிறைய எஃபெக்ட் வரக்கு நிறைய நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சான்சஸ் இருக்குது. அதனால வந்து நீங்கள் என்னதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பண்ண வைக்கிறீங்க, அவங்களுக்கே விருப்பம் இருக்குது அப்படின்னாலுமே அவங்களுக்கு விருப்பம் இருக்குங்கிற பட்சத்தில் லைட்டான மைல்டான ஒரு யோகா ப்ராக்டிசஸை, அதுவும் நல்ல ஒரு ட்ரைன்டு யோகா டீச்சர் முன்னாடி நின்றுங்க கொடுத்து பண்ண வைக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் அவங்களுக்கு ப்ராப்பராக நீங்கள் யோகா கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்கள் ஒரு 8-9 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எப்போ பண்ணாலும் வந்துடும். அதே போல் அவங்களோட உடம்பும் அவங்களோட மெட்டபாலிசம் அவங்களோட போஸ்டர் எல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். யோகாவோட சேர்த்தே அவங்க எப்பவுமே ஓடியாடி விளையாடிட்டு இருந்தாங்கனாலே குழந்தைங்க கண்டிப்பாக நல்லதாக இருப்பாங்க. அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக அவங்க அவங்களோட வாழ்க்கையை நல்லா வந்து க்ரோத் பண்ணி கொண்டு போகிறதுக்கு நம்ம தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஸோ இதுதாங்க குழந்தைங்க யோகா ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ரீசன். இதை நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் இப்போ வந்துட்டு இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குழந்தைகளை யோகா பண்ண வச்சு நிறைய ஃபோட்டோஸ்லாம் போடுறப்போ நம்மளுக்கு பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனால் அதோட சைட் எஃபெக்ட்ஸும் வரத்தான் செய்யும். ஸோ அதை கவனத்தில் வச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், அது நிறைய பேர் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்காக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.